சேர்ந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/11/2024, கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு உறவு விஷயத்தில் இருந்த தடை ஒன்று நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். படிப்பு சம்பந்தப்பட்டத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கும். திடீரென்று உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அது கண்டிப்பாக நல்வரவு செய்தியாக இன்று காணப்படும். மேலதிகாரிகள் உங்கள் விஷயத்தில் லிபரலை காட்டுவார்கள். அதனால் உங்களுக்கு உண்டான செல்வாக்கு நிரூபிக்கப்படும். அரசு துறை அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவற்றத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு தகராறு இல்லாமல் முன்னேறும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். முத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். கண்டிப்பாக வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் ஏற்றமாக காணப்படும். தொழில் குடும்பம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகத்திற்கு கண்டிப்பாக விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது, அவர்களுக்கு தேவையான விஷயத்தை சிறிது செய்து கொடுப்பது முக்கியம். அவர்களுக்கு வருத்தப்படையக்கூடிய அளவுக்கு உங்கள் வார்த்தைகள் எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்து கொள்ளுங்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட தடை நீங்கும். படிப்புக்காக பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதம் கிடைக்கும். கணவனாக இருந்தாலும் மனைவி உடல்நிலையும், மனைவியாக இருந்தாலும் கணவனின் உடல்நிலையும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். அண்டை அயலார் வீட்டிலும் உறவினர்கள் விஷயத்திலும் புது அறிமுகத்திலும் பயணங்கள் சமயத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஃபோனில் யாராவது ஏதோ ஃபோன் நம்பி அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் ஆப்ரேட் செய்துவிட்டு பிறகு மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே தெரிந்த நபர்களை விட தெரியாதவர்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஒருவித கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் வெளியிடத்தில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த பயணங்கள், உத்தியோகம் சார்ந்த பயணங்கள், வியாபாரம் சார்ந்த பயணங்கள், படிப்பு சார்ந்த பயணங்கள் எல்லாம் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படும். விரயங்கள் அதிகமாக காணப்பட்டாலும் சுபவிரய பிராப்தியும் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த காரியங்கள் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி ஏற்றத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடையும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். உத்தியோகமும் தொழிலும் வியாபாரத்திலும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். விடுபட்ட பயணங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். செல்வாக்கு கூடக்கூட தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம். உறவு முறையில் சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அதிக மேற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.